எஸ்கே எடிட்ஸ் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எஸ்கே எடிட்ஸ் தமிழ். என் பேர் வந்து கிஷோர். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50,000 நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நன்றிகள். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸோ இந்த பிஸ்கார்ட்டில் நம்ம பேனர் எடிட்லாம் பண்ணுவோம். ஸோ அப்படி நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி பாக்ஸில், ரவுண்டில், இன்னும் நிறைய ஷேப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபோட்டோன்றதை நம்ம செட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த பாக்ஸில், ரவுண்டிலலாம், அந்த ஷேப்ஸ்லாம் நம்மளோட ஃபோட்டோவை எப்படி ரொம்ப சூப்பராகவே செட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எடிட்டிங் கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கான் கொடுத்துட்டு ஆல் அப்படின்றது செட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக எடிட்டிங் கற்றுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம எடிட்டிங்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிசி 2019 ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ன்றதை கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணணும்னா அந்த ஆப் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு இமேஜ் சிம்பிள் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் மேலே ப்ளஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாங்க் டாக்குமெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த பிளாங்க் டாக்குமெண்ட் அப்படின்றத கொடுத்துட்டு நான் பார்த்தீங்கன்னா அதே சைஸை வச்சுட்டு ஓகே அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ அப்படிலாம் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ன்றதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைஸை ஓப்பன் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ், அதாவது உங்களுக்கு இப்போ பாக்ஸ் வந்து வரையணும் அப்படின்ட்டு இருந்ததுன்னா இதிலே கூட நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ எப்படி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சில டூல்ஸஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கும். ஸோ ரவுண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் அந்த மாதிரி ஒரு டாட்டட் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸோட ஷேப்பை வந்து நீங்கள் அழகான்றதை வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரைஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாட் 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 லைன்ஸ் அப்படின்னு நவுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரின்றதை வரும். ஸோ இப்போ வந்து இதுக்கு நம்ம கலர்ன்றதை ஃபில் பண்ணணும். ஸோ கலர் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அண்டோட அந்த இது மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதை கொடுத்தோன்னா உங்களுக்கு கிரேடியன்ட் கலர் வேணும் அப்படின்ட்டு இருந்ததுன்னா கிரேடியன்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக்குக்கு போனீங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அப்படின்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி ஒரு கலரை கூட பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர்ன்றதை செட் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரவுண்டு ஷேப்பில் நீங்கள் வரையணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா ஸோ நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்கு நல்லா அந்த பாக்ஸுக்கிட்ட போயிட்டு இன்னொரு டைம் நீங்கள் நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஒரு மூணு டூல்ஸ்ன்றது வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அந்த ஷேப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் வரைஞ்சிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்டோட ஷேப்ன்றதை வரும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ சின்னசாக வேணுமோ அந்த அளவு நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சிக்கிறேன். ஸோ வரைஞ்சிட்டு இப்போ வந்து இதுக்கு நான் கிரேடியண்டோட கலர் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ மறுபடியும் அந்த அண்டன்றதுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போது கிரேடியண்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த கிரேடியண்ட் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் இந்த கலர் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் மறுபடியும் செலக்ட் ஆகியிருக்கு. ஸோ நான் உங்களுக்கு எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு கலரோட அந்த இது மாதிரி இருக்கும். ஸோ ரவுண்ட் ரவுண்டாக ஓட்டையாக இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ன்றதை வரும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டாக இருக்கும். ஸோ அதை உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர்ன்றதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரவுண்டு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரவுண்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மறுபடியும் என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி ஒரு கலர்ன்றதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரேடியன்ட் கலர்ன்றதை வந்துடும். ஸோ இப்போ வந்து இந்த ஷேப்ஸில் எப்படி நம்மளோட ஃபோட்டோவை செட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட லேயர் பாக்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து கொடுங்க. அதை கொடுத்தோன்னா ப்ளஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ லேயர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோ லேயருக்கு போயிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ லைப்ரரி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு உங்களோட இமேஜ்ன்றதை எடுத்துக்கோங்க. இப்போ இமேஜ்ன்றதை ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போது ஸோ அந்த இமேஜை அதாவது பாக்ஸில் வைக்கணுமா அப்படின்னா ரவுண்டில் வைக்கணுமா அப்படின்றத நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை எனக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த பாக்ஸ் ஷேப்புக்குள்ளே வரணுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சைஸை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக செட்டுன்றத பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சமே பார்த்தீங்கன்னா சின்னஸாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு
இப்போ கரெக்டாக அந்த பாக்ஸ்குள்ளே வர்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் செட் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த லேயர் பாக்ஸுக்கு போங்க. ஸோ அந்த லேயர் பாக்ஸுக்கு போனீங்கன்னா ஸோ நீங்கள் அந்த வரைஞ்ச அந்த பாக்ஸோட லேயரும் அதுக்கப்புறமா அந்த ரவுண்ட் ஷேப்போட லேயரும் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும். ஸோ மேலே ஸோ அதை கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் பிக்சல் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த செலக்ட் பிக்சல் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த நம்ம வரைஞ்ச லேயருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டாட் லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் மறுபடியும் லேயர் பாக்ஸுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த உங்களோட இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் மேலே இருக்க அந்த பென்சில் ஐக்கானுக்கு வந்து போங்க. ஸோ போயிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ஸோ இப்போ ரொம்ப சூப்பராகவே பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உடஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் நீங்கள் சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு கிளாரிட்டியில் தான் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி உடையெல்லாம் உடையாது உங்கள் ஃபோட்டோ. ஸோ இப்போ நம்ம அடுத்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் எப்படி ஃபோட்டோவை செட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ மறுபடியும் அதே மாதிரி தான் அந்த செலக்ட் பிக்சல் அப்படின்றதுக்கு போங்க. சாரி, நான் அந்த பாக்ஸோட இமேஜ்ன்றதை கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் பிக்சல் அப்படின்றத கொடுத்துட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ போயிட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை எடுத்துட்டு ஸோ அந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ஸோ அந்த ரவுண்ட் ஷேப்பில் எப்படி நம்மளோட ஃபோட்டோ வந்து வரணுமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ மறுபடியும் நம்ம செலக்ட் பிக்சல் அப்படின்றதுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வரைஞ்ச லேயர் அந்த வரைஞ்ச லேயர் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பிக்சலுக்கு போங்க. செலக்ட் பிக்சலுக்கு போயிட்டு ஸோ இப்போ உங்களோட இமேஜ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ ரொம்ப இப்போ வந்து நீங்கள் இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிவிட்டு நம்ம பிஸ்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுவோம், பேனர் எடிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு பாக்ஸ் வேணுமா ரவுண்டு வேணுமா அப்படின்னு டாப் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா செட்டுன்றதை பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேனரில் ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த பேனர் எடிட் பண்ணும்போது நான் ஒரு இந்த மாதிரி ரவுண்ட் இமேஜ் பாக்ஸ் இமேஜ்லாம் கொடுப்பேன். ஸோ அதில் எப்படி ஃபோட்டோ செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரி அந்த பாக்ஸ் இமேஜும் ரவுண்ட் இமேஜும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு அதே மாதிரி தான் ஸோ நம்ம இப்போ எப்படி ஃபோட்டோவை செட் பண்ணுமோ அதே மாதிரி அந்த ரவுண்ட் இமேஜிலும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோன்றதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இமேஜ் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே டன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த டன்ன்றதை கொடுத்துட்டு சேவ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்லேயே வந்து சேவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அடுத்து நம்ம எப்படி கேலரியில் சேவ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ஷேர் ஐக்கான் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா சேவ் டு கேலரி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் அந்த சேவ் பண்ண இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிக் ஆப்ஷன் மாதிரி வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஜேபிஇஜி அப்படின்ட்டு இருக்கும், அதில் பிஎன்ஜி அப்படின்றத கொடுத்துட்டு ஓகே அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் பிஸ்கார்ட்டில் வந்து பேனர் எடிட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு இந்த கலர் வந்து பேக்ரவுண்டில் இருக்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட இமேஜுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் ரவுண்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற கலர் வந்து உங்களுக்கு மாற்றணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே இமேஜுக்கு வந்து போங்க. ஸோ அதே இமேஜுக்கு வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போது அந்த பாக்ஸ் ரவுண்ட் இமேஜை நீங்கள் செட் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கலர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஃபில் ஸ்ட்ரோக்கு ஸோ அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கலரை அதை மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக வந்து மாறிச்சு, எதனால் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அப்படியே வந்து கொடுத்துட்டேன். ஸோ நம்ம அதை மட்டும் மாற்றணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா ஸோ செலக்ட் பிக்சல் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போது ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக்கை கொடுத்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கலர்ன்றது மாறிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலர் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சை கலர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. அதே மாதிரி தான் ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர்ன்றதை நீங்கள் மாற்றிட்டு ஸோ அழகாக சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எடிட்ன்றதை பண்ணலாம். இந்த மாதிரி ரவுண்டு பாக்ஸ் ஷேப் மட்டும் சொல்லலாம் இல்லை, இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸில் எந்த ஷேப்ஸில் வேணாலும் உங்களோட ஃபோட்டோன்றதை நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் அடுத்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை நண்பா, ஹேவ் எ நைஸ் டே, டாட்டா, பை பை.